வீடியோக்களை பார்க்க முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. புதுசாக பார்க்குறவங்க ஷார்ட் ஃபிலிம் நல்லா வந்திருக்கு, வாங்க வீடியோக்களை போகலாம். நம்மளை வேறு நம்ம ஃப்ரெண்டு வர சொன்னால் இந்த என்ன ஒரு போர்டு வேறு இருக்குது. ஓ, இந்த இடத்துலையும் காம்படிஷன் எல்லாம் நடக்குதா ஸ்போர்ட்ஸ் எல்லாம்? சரி, நம்மளும் பங்கெடுத்துப்போம். எதுக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட வேலை ஏதாவது கேட்டிருக்கோம், அதை போய் பார்த்துட்டு வேணால் இந்த இதில் வந்து சேர்ந்துக்கலாம். இது மேலே தான் போய் நிற்கணும் போல. சரி, அங்கேயும் ஒரு ஸ்போர்ட் நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன், போய் பார்ப்போம். இவங்கிட்ட வேலை கேட்டால் தருவாங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டக்கப்புறம் தான் நம்ம வாங்க முடியும். நம்ம ஃப்ரெண்டு வேறு வேலை தருன்ட்டுருக்கான், அவங்ககிட்டயே கேட்டுட்டு இது பண்ணிக்கலாம். இதுக்கும் ஃபோன் பண்ணி ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிடலாமா? வேணாம் வேணாம். சரி, ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வருவோம். ஃப்ரெண்டே, டக்குன்னு போகணும், ஒரு ஸ்லோவாக நடந்து போனாலும் கால் வர வலிக்கும், ஸ்பீடாகவே போவோம். இதுக்கும் டே ஃப்ரெண்டே, நீ எனக்கு வேலை தேடுறேன்னு சொன்னியே. ஹாய்டா ஃப்ரெண்டே, எனக்கு வேலை தேடுறேன்னு போனக்கப்புறம் நாளைக்கு வந்து சொல்றேன், நல்லா சம்பளமெல்லாம் தருவாங்க. நம்பிதான் உனைய நம்பிதான் போறேன், கை விட்டுறாத. சரி பாய், நான் போயிட்டு வரேன் ஃபர்ஸ்ட் அங்கே, ஓகேவா? நம்ம ஃப்ரெண்டு நம்மளுக்கு ஒரு வழியாக ஒரு ரெண்டு வேலையை சொல்லியிருக்கான், போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு. நம்ம ஃப்ரெண்டு இங்கே தான் இங்கே வேலை இருக்குன்னு சொன்னானே, இதோ அங்கே இருக்கு, நல்லா சம்பளமெல்லாம் தருவாங்கன்னு அதை சொன்னோம், போய் பார்ப்போம். அந்த டோக்க நேரமாக தருவோன்னு சொன்னாங்களே கடைசியில், அப்புறம் முடிவெடுத்துக்கலாம். அது நம்மளுக்கு முன்னாடி வேலை வேலை சொல்லிட்டாங்க போல இருக்கு. ஆனால் ஆனால் எனக்கு வேலை தாங்கண்ணா, எனக்கு வேலை இல்லைண்ணா. பழங்களை பொறுக்கிற வேலை இருக்காது தட்டா. அண்ணா பரவாயில்லண்ணா, என் ஃப்ரெண்டு தான் நான் சொல்லி அனுப்பிச்சேன், நான் போய் பழங்களை எடுத்துகிட்டு வரேன்ண்ணா, கன்ஃபார்ம்ண்ணா. சரி தம்பி, இந்த பேக் அந்த அண்ணா நம்மளே நம்பி பேக் தந்துருக்காங்க, கன்ஃபார்ம் போய் பழங்கள் தான் இருக்கும். இப்படி கீழே செதறி போட்டிருக்காங்க. சரி, மரத்துல இருக்கும்னு வேற சொன்னாங்க, நான் மேலே தெரியுறேன். இப்போ அவங்க கொடுத்த ஃபோட்டோவில் பார்த்து எடுத்துகிட்டு சொன்னாங்க. அந்த பீச்சுக்கிட்ட நிறையா இருக்கும் போல இருக்கு, இந்த மரத்தெலாம் ஃபஸ்ட்டு பிடிக்கப்போம். எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கீழே வேஸ்ட் பண்ணி பதிச்சு வைக்கிறாங்க? பழங்களுக்கு அடிக்கிறது எவ்வளோ இருக்கு இப்போ தான் தெரியுது. அந்தனா நம்மளே நம்பி தான் பேக் கொடுத்துருக்காங்க, கன்ஃபார்ம். எல்லாம் இதையும் கண்டு போய் கொடுத்துருவோம் கன்ஃபார்மாக, டக்குன்னு பொறுக்கணும். ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறாங்க இவங்க? இவங்க ஏன் இந்த இடத்துல எல்லாம் பழங்களை வைக்கிறாங்க? போய் வேறு இடத்துல வைக்க வேண்டியது தானே. கடையில் எங்கேயாச்சும் எக்ஸா கூட வாங்கிட்டு வருவோம். இந்த பழங்களெல்லாம் சேதறது இப்படி. சரி, ஃபஸ்ட்டு போய் நல்லா பழங்களை போயிடுவோம். ஓகே, ஏன் ஐஸ்கிரீம் கடை வாங்குற காசு வேற இல்லை. சரி பரவாயில்ல, இங்கேயும் இருக்குது தர்பூசணிக்கு. இனியும் இனியும் எத்தனை கிடைக்கணும்? இனியும் நாலு கிடைச்சா போதுமே. இந்த அந்த நாளுக்கு போகிறது இப்போதான். இங்கே ஒரு பழம் இருக்க இந்த மரத்துக்கிட்டேயோ பழங்கள்லாம் கீழே விழுந்துச்சு, பறிப்போம். இனியும் பறிச்சுட்டே இருக்கும், போய் கன்ஃபார்ம் கொடுத்துரும். அந்த அண்ணா கிட்டே அந்த அண்ணன் நம்மளே நம்பி தான் தந்துருக்காங்க. அட்ரஸ் அட்ரா அட்ரா அண்ணா வந்துட்டேண்ணா, கிட்ட போய் கன்ஃபார்ம் கொடுத்துட வேண்டியது. அண்ணா இந்தாங்க, நான் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு. தம்பி பரவாயில்லையே, நல்லா கொடுக்குறியே, நாளிலேருந்து வேலைக்கு நல்ல வேலை. அந்த அண்ணா நம்மளை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்டு பீஸா கடை வேலை வேலை வச்சுருந்தேன்னு சொன்னானே, போவோம் ஃபஸ்ட்டு, அங்கே போயிடுவோம். இந்த படத்தை மிதிக்காமல் போகணும், பாவம் அவங்க பொறுக்குவாங்க. நாளைக்கு நம்மளும் அதே வேலை தான் செய்கிறோம், இதனால் பாவம் அவங்கெல்லாம் மற்றவங்களாம். என்ன பேசிட்டு மாதிரி இருக்கு, என்ன என்ன உள்ள வந்தால் நீங்கள் காமிக்குது? மறக்காம செக்கிங்
ஈஸியாக புக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, நீ எங்கே இருக்கோம்? நம்ம ஃப்ரெண்ட் நல்ல வேலை தான் சொல்லியிருக்கான். ஆ, காசு கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா பரவாயில்ல, அவங்ககிட்ட இன்னொரு வேலை கேட்கலான்னு பார்த்தா நான் பாவம் கஷ்டப்பட்டு ஒரு வேலை சொல்லியிருக்கான். இதுவே செய்வோம் இனிமேல். நான் நல்லா இருக்கீங்களா? ஒரு பீசாட வேலை செஞ்சுருக்கேன், இனிமேல் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கிட்ட தான் வேலை செய்வேன். இந்த டோக்கனை வச்சு, இந்த டோக்கன் தான் என் ஃப்ரெண்டு சொன்னான் போல. சரி, இது வேலையெல்லாம் முடிஞ்சு நாளைக்கும் போய் அவங்க அப்பாயின்மெண்ட் வேறு பண்ணியிருக்காங்க. நாளைக்கும் போக வேண்டியதுதான். ஏய், இது என்னது? ஓ, இது இந்த டிஸ்கோ பார்ட்டியில் ஏன் இந்த இடம் இப்படி இருக்குது? தெரியாது, காலியாக வேறு இருக்குது, தினமும் ஆர்ப்பாட்டமாகவும் இருக்கும். சரி, நாளைக்கு முடி வேறு அதிகமாக இருக்கு, கட்டிங்கெல்லாம் பண்ணணும். பீஸா டெலிவரி கடை இங்கே இருக்கு. சரி, ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கலான்னு பார்க்குறேன். பரவாயில்ல, வேண்டாம், அவனை கஷ்டப்பட்டு தான் இது பண்ணியிருக்கான். சரி, கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துட்டு ஃபோன் நோண்டிட்டு போவோம். இங்கே உட்காருவோம் கொஞ்சம் நேரம், ஃபோன் நோண்டிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து போவோம் வீட்டுக்கு. என் பெட்டு வேறு வாங்கணும், எல்லாருமே ஒரு பெட்டு வச்சுருக்காங்க. இப்படியாச்சும் ஒரு பெட்டு வாங்கிடணும். நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டே கேட்கலாம். சரி, நம்மளே அந்த ஸ்போர்ட் வேலைக்கிட்ட போய் கேட்பதுக்கும். சரி, இப்பயே போய் கேட்டால் தான் உண்டு, இல்லைன்னா வேறு யாராச்சும் வந்துடுவாங்க. முடிச்சு போவோம். எங்கே இருக்கும் அது? ஏதோ இந்த சீட் வழி இருக்குன்னு நினைக்கிறேன். இதோ இங்கே இருக்கு. சுத்தமான பூமாச்சு, நான் இப்போ வேலைக்கு சேர்ந்தாச்சு. நல்லாதான் இருக்குது, பாட்டெல்லாம் நல்லாதான் இருக்குது. அந்த ஸ்போர்ட் கிளாஸில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. நம்மளை வேறு கஷ்டப்பட்டு சேர்த்துருக்காங்க. இந்த இங்கே தான் இருக்குது ஸ்போர்ட் கிளாஸு. ராலே, ஐயோ, இதுவே கழிக்கு வர்ற மாதிரி இருந்தானா? கிலோ வந்துட்டேன் சார்ண்ணா. அண்ணா அண்ணா, என்னை வேலைக்கு சேர்த்துக்கிறீங்களாண்ணா? தம்பி, உன்னை வேலைக்கு சேர்த்துக்கிறது இது என்ன காம்படிஷன் வேலை நினச்சியா? ஸ்போர்ட்டுப்பா, ஸ்போர்ட்டு. உன் நாங்கள் சேர்த்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு வா நீங்கள் எதுக்கோ, சரியா? சரிண்ணா, சரிண்ணா. இன்னைக்கு என்னமோ நம்மளுக்கு லக் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நம்மளும் ஸ்போர்ட்டில் கலந்துட்டா இந்த இடத்துல நம்ம பேர் வரும். சரிண்ணா, நான் போயிட்டு வரேன். நாளைக்கு வரேன், நான் நாளைக்கு காலையில். பாய்ண்ணா, நாளைக்கு கன்ஃபார்ம் வந்துடுறேன். போடுறா ஒரு ஜிப்பு. போறாங்க பரவாயில்லையே, இவங்க கூட எல்லாம் போட்டி போட சொல்லுவாங்க போல இருக்கு. சரி, ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இது பண்ணுவோம். நான் வந்துட்டேண்ணா, நான் வந்துட்டேன். ஆ, சரி தம்பி, சரி தம்பி, ஃபஸ்ட்டு போய் ஸ்போர்ட்ல கலந்துக்கோ. போ போ, டக்குன்னு போ தம்பி, இல்லைன்னா நான் சேர்ந்தா சேர்ந்தா வாண்ணா வாண்ணா. என் பேர் அதில் வரணும்னு எனக்கு ஆசையாக இருக்குண்ணா. கன்ஃபார்ம் போயிடுங்க, நான் தானா. என் பேர் வரும்ண்ணா, எப்படியா சந்தாவது பெஸ்ட் காட்சி என்னோட பேர் வர வச்சிருவேண்ணா. கன்ஃபார்ம்ண்ணா, பாருங்கண்ணா, பாருங்க. நீங்கள் வேணா பாருங்க, சவால் வேணா விட்டு பாருங்க. பரவாயில்ல, நான் இனி
வெயிட் பண்ணுறவங்க மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்.